அனுஷா நேயர்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணுறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைணவ திவ்ய தேசங்கள் 108 அந்த கோவிலுடைய தலப்புராணத்தை தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற பெருமாளை பற்றியும் தாயாரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் கோவிலடி அப்படின்னு அழைக்கப்படுற அப்பக்குடத்தான் பெருமாளுடைய கோவிலை பற்றியும், அந்த கோவிலுடைய தலப்புராணம் என்ன, தாயாரோட திருநாமம் என்ன, அந்த கோவிலுக்கு என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது, உற்சவங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் இப்போ அற்புதமாக விளக்க போகிறார் ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அற்புதமான திவ்ய தேசத்தையும் பெருமாளையும் தாயாரையும் இப்போ அனுபவிக்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாத்தாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத யாமுனமுத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தரானி திருநாய மேனே அஸ்மத் குரு பகவதோசி தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதிர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்தங்கரியுகலம் பிரணமாமி மூஸ்தன பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோஹி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசம் முனிம் பிரணத்தோஸ்மி நித்யம். நமஸ்காரம். நாம் இந்த 108 வைணவ திவ்ய தேசங்களில் இருக்கிற தாயாரை பற்றி வெள்ளிக்கிழமை தெரிஞ்சுட்டு வரோம். அதில் இன்னைக்கு 6வது திவ்ய தேசமான திருப்பேர் நகர் அப்படிங்கிற பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில் காவிரி கரையோரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இது. இங்கே இந்த ஊருக்கு இப்போதைய பேர் கோவிலடி, பெருமாள் பேர் அப்பக்குடத்தான், உற்சவர் அப்பாலரங்கன், தாயார் இந்திராதேவி தாயார் கமலவல்லி தாயார், மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம், புஜங்க சயனம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கொள்ளிடமாறு, விமானம் இந்திர விமானம், விருட்சம் புரசமரம். இந்த கோவிலுக்கு, இந்த கோவில் இருந்த இடத்துக்கு பலாசவனம் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. இப்போது இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் உபரிசரவசு அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது ஒரு மதம் பிடித்த யானை கௌதமரோட ஆசிரமத்துக்கு செல்கிறத பார்த்தாராம். அதை பார்த்துட்டு அது மேலே அம்பு எய்ய அந்த யானையோ மேலும் சீற்றமடைந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒரு அந்தனரை கொன்னுடுதான். அதனால் உபரிசர வசுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க, அந்த பிரம்மஹத்தி தோஷம் போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கார். அப்போ இந்த பலசவனம் அப்படிங்கிற அழைக்கப்படுற இந்த தலத்துக்கு வந்து அவர் அன்னதானம் செஞ்சால் இந்த தோஷ நிவர்த்தி அடையும்னு கேள்விப்பட இந்த ஸ்தலத்துக்கு வந்து அன்னதானம் செய்கிறார். இப்படி நிறைய நாள் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயோதிகர் வரார். அந்த வயோதிகர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு அன்னம் போடு அப்படின்னு கேட்க, இவர் சமைச்சு வச்சுருந்த எல்லா அன்னத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த வயோதிகருக்கு அவரோட மனசும் வயிறும் நிறையலையா, இன்னும் ஏதாவது வச்சிருக்கியா எனக்கு கொடு அப்படின்னு அந்த வயோதிகர் கேட்க, இதுக்கு மேலே நான் இன்னும் செஞ்சுதான் கொடுக்கணும்னு இந்த ராஜா சொல்ல, நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு அவரை கூட அப்பம் கொடு அப்படின்னு கேட்க, அப்பத்தை செஞ்சு இந்த ராஜா கொடுத்தாராம். அந்த அப்பத்தை வாங்கின உடனே ஒரு குடம் நிறைய அப்பத்தோட பெருமாள் படுத்துட்டாராம். இப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வந்த வயோதிகர் அந்த பெருமாள் தான். அதனால தான் இங்கே இருக்கிற பெருமாள் பேர் அப்பக்குடத்தான். பெருமாள் எப்போ அவர் கையால் அந்த அப்பத்தை வாங்கினாரோ உடனே அந்த ராஜாவுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிதான். அதுதான் இந்த கோவிலோட முக்கியமான ஸ்தல வரலாறு. இந்த கோவில் பஞ்சரங்க ஸ்தலங்களில் ஒன்று. காவிரிக்கரையை ஒட்டி இருக்கிற 5 ரங்க விமானங்கள், ரங்கஸ்தலங்கள் இருக்குது. ஒன்று ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குது, 2வது கோவிலடி அப்பாலரங்கர், அது அவரை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துக்கு ஏன் கோவிலடி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, ஸ்ரீரங்கம் என்னும் கோவிலுக்கு அடியாக அமைந்த கோவில், ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னாடிய அமைந்த கோவில், அதனால தான் கோவிலடி அப்படிங்கிற பேர். அடுத்த ரங்கஸ்தலம் மத்திய ரங்கம், அதுதான் நம்ம ஸ்ரீரங்கம். அதுக்கடுத்து சதுர்த்த ரங்கம் சாங்கபாணி கும்பகோணத்தில் இருக்கிறவர். கடைசியாக பஞ்சரங்கம் பரிமள ரங்கநாதர். இதுதான் அந்த 5 ரங்கஸ்தலம், அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம்
அப்போ கொடுத்தான் கோவில். இப்போது இந்த கோவிலோட பெருமாள் எப்படி சயனிச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வலது கையால் அப்பு குடத்தை பிடிச்சிருக்கார், இடது கையால் சற்றே தூக்கி கட்டை விரலால் நடுவிரலை அழுத்தின வண்ணம் காட்சி தராராம். இது எதற்கு அப்படி காட்சி தரார் அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கிற தாயார் கமலவல்லி தாயார். அந்த தாயார் ஒரு தடவை பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு வந்து பெருமாளை கேட்க, இந்த மலர் தேவலோகத்தில் மட்டும்தானே கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் கிட்ட கேட்டு அனுப்புகிறாராம், எனக்கு பாரிஜாத மலர் வேணும்னு. இந்திரனோ, பாரிஜாத மலர் பூலோகத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதோடு இல்லாமல் வஜ்ராயுதத்தையும் சேர்த்து அனுப்பினானாம். அந்த வஜ்ராயுதத்தோட சக்தியை அழிக்கிறதுக்காக பெருமாள் இடக்கையை சற்றே தூக்கி விரல்களால் அழுத்தி வலுவிழக்க செஞ்சாராம். இதனால் இந்திரனுக்கும் சாபம் கிடச்சிதான். அந்த இந்திரனோட சாபம் போக்கின ஸ்தலமும் இதுதான். இங்கே தும்பிக்கை ஆழ்வாருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. அவர் இந்திரன் வந்து இந்த விநாயகர்கிட்ட வேண்டும்போது, இந்த பெருமாள் கிட்ட வேண்டினா உனக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கும்னு வழிகாட்டினதுனால அவரை வழிகாட்டி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பெரியாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் இவர்கள் எல்லாராலேயும் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கு. இதில் நம்மாழ்வார் பரமபதம் அடையிறதுக்கு முன்னாடி பாடின பெருமாள் இவர் தான். இந்த கோவிலில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுறவங்க, வேண்டுதல் வைக்கிறவங்க, செய்கிறவங்களுக்கு வைகுந்த பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலை போயிட்டு திருமாலிருஞ்சோயில் கோயிலில் இருக்கிற பெருமாளை பாடினாராம். பாடிட்டு இங்கே அப்புக்குடத்தான் கோயிலுக்கு வந்தாராம். அப்புக்குடத்தான் வந்ததுக்கப்புறமும் அவர் திருமாலிருஞ்சோலை போனேன்னா, ஆனாலும் உங்கள் உங்களை தான் நான் நினச்சிட்டுருந்தேன்னு பாடியிருக்கார். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி ஊந்து புனல் பொன்னி, தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மோட்சம் அடையிறதுக்கு முன்னாடி, பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரேழ் கடலேள் மலையேழ் உலகுண்டும் ஆறாவயிற்றானை அடங்க பிடித்தேனே. அதாவது இந்த பெருமாளுக்கு ஆறாவயிற்றான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். அதாவது உபரிசரவசு எவ்வளோ அன்னம் கொடுத்தாலும் இவருக்கு மனசும் வயிறும் நிறையில இல்லையா, அதனால் அவருக்கு பேர் ஆறாவயிற்றான். இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பேர் நகரில் இருக்கிற பெருமாள் வந்து என் நெஞ்சில் புகுந்துண்டு இங்கேருந்து நான் போக மாட்டேன், ஏழு கடல் ஏழு மலை ஆகிய உலகத்தை முற்றும் உண்டு நிறையாத வயிற்றை உடைய அப்பெருமானை என் உள்ளத்தில் அடங்கும்படி நான் பிடித்து விட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் அப்படின்னு பாடி அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போகிறார். ஸோ நம்மாழ்வார் மோட்சமடைந்த ஸ்தலம் இது. இந்த கோவிலில் இருக்கிற தாயாரை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த தாயார் பெருமாளுக்கு முன்னாடியே இங்கே வந்து கோயில் கொண்டாச்சு, அதனால தான் இந்த ஊருக்கு பேரே திருப்பேர் நகர். அந்த வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் வைகுண்டத்தில் பூமாதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஒரு விவாதம் எழ யார் தங்களில் பெரியவர் அப்படின்னு பெருமாளை கேட்க, பெருமாளோ பூமாதேவியே சிறந்தவர் அப்படின்னு சொல்ல, ஸ்ரீதேவி கோச்சிண்டு பூமிக்கு வந்துட்டானாம். அப்படி ஸ்ரீ வந்து தங்கின இடம் ஸ்ரீநகர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம், தமிழில் திருப்பேர் நகர் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஸ்தலம் இதுதான். அந்த கமலவல்லி தாயார் உரைகின்ற இடம் இது. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பெருமாள் வந்து, மகாலட்சுமி தாயே, கமலவல்லி தாயே, நீதான் பெரியவ, நீதான் சிறந்தவன்னு அவளை சமாதானப்படுத்தி அவளை மார்போடு சேர்த்துண்ட இடம் இதுதான். அதனால் இந்த கோவிலில் தாயார் ரொம்ப விசேஷம். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் காட்சி கொடுக்குறார் தாயார். பெருமாள் மேற்கு நோக்கி இருக்கார், தாயார் கிழக்கு நோக்கி இருக்கார். இந்த கோவில் தம்பதி ஒற்றுமைக்கு ஒரு முக்கியமான கோவில். குழந்தை வரம் வேண்டுபவர்கள், பிறவி சாபம் இதெல்லாம் பெற்றவங்க, இவங்க எல்லாருக்கும் சாப விமோக்ஷனம் கொடுக்குற முக்கியமான கோவிலாக இது இருக்குது. இந்த தாயார்
கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருமாளோட மார்பில் ஐக்கியமானதுனால இந்த தாயாருக்கு ரொம்ப விசேஷம். இந்திரனை சாப விமோக்ஷனம் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே விமானம் பேர் இந்திர விமானம், தாயார் பேரும் இந்திராதேவி தாயார். இந்த தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் ரொம்ப சிறப்பு. வேறு என்னெல்லாம் சிறப்புகள் இந்த கோவிலில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கண்டேயருக்கு யமபயம் போக்கிய ஸ்தலம் இது. இங்கே பெருமாள் இடுப்பில் தசாவதார அங்கி அணிஞ்சு மார்க்கண்டேயர் கீழே உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறார். இங்கே விழாக்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி 12 நாள் பிரம்மோற்சவம், நவராத்திரி உற்சவம், ஸ்ரீ ஜெயந்தி, உரியடி உற்சவம் ரொம்ப பிரசித்தம் இங்கே. இந்த கோவில் கோவிலடி அழகான ஒரு கோவில். 20 படிகள் ஏறினா நீங்கள் போய் பெருமாளை சேவிக்கலாம். தாயார் கமலவல்லி தாயார், பேர் நகரில் ஊர் பேர்லேயே கோவில் கொண்டிருக்கிற தாயார். இந்த தாயாரையும் பெருமாளையும் நாம் எல்லாம் ஒரு தடவையாவது தரிசித்து அவங்களோட அருள் கடாட்சத்தை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமதி பவித்ரா பாபு. கோவிலுடைய ஸ்தலபுராணம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த ராஜாவுடைய சாபம் நீங்க பெற்ற அந்த சரித்திரம், இந்திரனுடைய சாபம் நீங்க பெற்ற அந்த சரித்திரத்திலே ஆரம்பித்து கோவிலுடைய சிறப்புகள், பெருமாளுடைய அழகு, தாயாருடைய திருநாமம், தாயாருக்கு இந்திராதேவி தாயாருன்ற திருநாமம் ஏன் வந்தது, இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நம்ம எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு சரித்திரத்தையும் அவ்வளவு அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் இந்த அப்பக்கூடத்தான் பெருமாளுடைய சரித்திரத்தையும் தாயாருடைய சிறப்புகளையும் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை கேட்டு அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெருமாளும் தாயாரும் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமையும் வைணவ திவ்ய தேசங்கள் 108லேருந்து ஒரு திருக்கோவிலை பற்றியும் அங்கே இருக்கிற தாயாரை பற்றியும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறீர்கள். அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதை விருட்சாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.